மிக்க மகிமை உண்டாவதாக. இந்த அருமையான வேலையிலும் ஜூன் மாதம் 1ஆம் தேதி வாக்குத்தத்த ஆறாலில் தேவன் மகிமைப்பட்டார். இப்போதும் வாக்குத்தத்த செய்தியை கேட்போம். இந்த செய்தியை ஆரம்பம் முதல் முடிவு வரை முழுமையாய் கேளுங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே மாபெரும் வெளிப்பாட்டை தந்தருவார். ஹல்லேலூயா. ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 1-2. கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். போதும். அல்லேலூயா. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாயிருப்பாய். இந்த வாக்கு தத்துவத்தை பெற்றுக்கொள்வதற்கு அவர் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது, ஆபிரகாம் இடத்தில் எதிர்பார்ப்பது என்னவென்றால், கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போன்ற. அதாவது இந்த கீழே இருக்கிற இந்த வாக்குத்தத்த ஆசீர்வாதத்தை பெறத்துக்கு அவர் ஒரு நிபந்தனை வைக்கிறார். என்னன்னாக்கா, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் அப்படின்னு சொல்கிறார். பாருங்க, நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போன்றார். உன் தேசம், உன் இனம், உன் தகப்பனுடைய வீடு என்றால் அந்த பழைய மனுஷனை குறிக்கிறது. புரியுதம்மா? அப்போது ஆதாமுக்குள் இருந்த அந்த உன் வீடு, நம்முடைய வீடு ஆதாமின் வீடு. யாருடைய வீடு? ஆதாம். ஆதாமனுடைய வீடு, ஆதாமனுடைய இனம், ஆதாமனுடைய ஊர். அதை கொண்டு குறிக்கிறது. அப்போது உன் தேசம், உன்னுடைய தேசம் ஆதாமின் தேசம். அங்கே நீ ஆசீர்வாதமாக இருக்க மாட்டே, சபிக்கப்பட்டிருப்பாய். நன்மை தீ மறியத்தக்க கனி புஷிக்கு நாளிலே. அந்த ஊரில் என்ன இருக்கும்? நன்மை தீ மறியத்தக்க ஊரில், அந்த ஊரில், உன் தேசத்தில், உன் தேசம் நன்மை தீ மறியத்தக்க தேசம் வந்தக்கா, அங்கே ஷாகவே ஷாவாய், ஷாபந்தான் இருக்கும். அதனால் உன் தேசத்தையும், நீ உன் தேசத்தையும் உன் இனம், உன்னுடைய இனம் என்ன இனம்? பழைய மனுஷன். உன்னிடம் உன்னுடைய இனம் வந்து நன்மை தீ மறியத்தக்க இனம். எல்லோரும் ஆதாம் மூலமாக பிறந்துட்டு நம்முடைய இனம் என்னென்னா பழைய ஜென்ம சுபாவ ஆதாமின் இனம். நன்மை தீ மறியத்தக்க அந்த இனத்திலே நீ எந்தினாக்கா நீ ஆசீர்வாதமாகவே இருக்க மாட்டே. நீ அந்த இனத்தை விட்டணும், அந்த தேசத்தை விட்டுட்டு உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும். உன்னுடைய தகப்பன் யார்? ஆதி தகப்பன். ஆதி தகப்பன் யாருமா? எங்கள் அப்பா பேர் ராம் ஐசக், எங்கள் அம்மா பேர் ராணி. அவருக்கிட்ட ஆதி தகப்பன். எங்கள் அப்பா பேர் ஆதாமு, எங்கள் அம்மா பேர் ஏவாலு. அவங்க தேவனுடைய கட்டளை மீறிட்டாங்க. அதான் அந்த தேவனுடைய கட்டளை மீறி நன்மை தீ மரியத்தக்க கனியை புஷித்துட்டாங்க. ஆனால் என் தகப்பன் வீட்டில் போய் நான் எந்தனாக்கா பழைய மனுஷன் வீட்டில் என் தகப்பனுடைய சாபம் என் மேலே இருக்கும். அதனால் நீ அந்த இடத்துல இருந்தால் நீ ஆசீர்வாதமாக இருக்க மாட்டேன். அதனால் ஆபிரகாமை பார்த்து கேட்குறேன், உன் தகப்பனுடைய வீட்டை விட்டு வந்தால் தான் பா. அடுத்த வசனம் பாரு, நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்தி நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். என் தகப்பன் வீட்டில் தான் இருப்பேன். என் ஆதி தகப்பன் மென்டாலிட்டி தான், நன்மை தீ மறியத்தக்க அந்த என் தகப்பனுடைய வித்து அந்த சுபாவத்தில் தான் இருந்தால் நீ சாபமே ஷாகவே ஷாவாய், சாபமாக தான் இருப்பேன். இந்த வசனத்தை அவ்வளோ விளக்கறக்கு பிரியமானவில்ல. நீ ஆசீர்வாதமாக இருக்கணும்னாக்கா நீ கிறிஸ்துவுக்குள் இருக்கிற நீன்னு இருக்கணும். இப்போ நீ ஆசீர்வாதமாக இருப்பான்னு இந்த வசனத்தில். அது என்ன நீ? கிறிஸ்துவுக்குள் இருக்கிற நீ தான் ஆசீர்வாதமாக. ஆதாமுக்குள் இருக்கிற நீ சாபமாக இருப்பாய். அப்போ ஆதாமின் தேசம், ஆதாமினுடைய இனம், ஆதாமினுடைய தகப்பனுடைய வீடு, அந்த ரெண்டு எல்லையிலேருந்துனாக்கா நீ சாபமாக தான் இருப்பேன். எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி. அப்போது கர்த்தர் ஆபிராமை யாரை நோக்கி? ஆபிராமு, ஆபிரகாம் இல்லை, ஆபிராமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. இங்கே சொல்கிறார், நான் உனக்கு, உன் தகப்பன், உன் இனம், உன்னுடைய தேசத்தை விட்டுட்டு நான் நக கிறிஸ்துவுக்குள் இருக்கிற நான். அவருடைய இனம், அவருடைய தேசம் வந்து கிறிஸ்துவின் தேசம். பிதாவாகிய தேவனுடைய தேசம் என்னம்மா? அது கிறிஸ்துவின் தேசம். அந்த கிறிஸ்து நன்மை தீ மறியத்தக்கவர் கிடையாது. கிறிஸ்து யாரு? ஜீவ விருத்தத்தின் தேசமாக மாறுது. என்ன தேசம்?
என்ன தேசமா? இயேசு தேசம். நன்மை தீ மரியாதை கதை. உன்னை விட்டு பூமி சபிக்கப்பட்டிருந்த உலகம் வந்து சபிக்கப்பட்ட உலகம். உன் ஊர், உன் ஏனா, உன் தகப்பனுடைய சபிக்கப்பட்ட நன்மை தீ மரியாதைக்கு அந்த மெட்டாலிட்டிக்குள்ளே இருக்குதுதான் பழைய மனுஷனுக்குள்ளே இருக்குது. நீ ஆசீர்வாதமாகவே இருக்க முடியாது. சாகவே சாவ பிசாசு அட்டக்கு ஏசு சாபத்தை கொடுப்பான், பாவத்தை கொடுப்பான், மரணத்தை கொடுப்பான், கொள்ளை நோய் கொடுப்பான், எல்லாத்தையும் கொடுப்பான். ஹல்லேலூயா. சாகவே சாவா எங்கள் ஆசீர்வாதமாகவே இருக்க முடியாது. அப்போ கிறிஸ்துவுக்குள் இருக்கிற கிறிஸ்துவின் தேசம், அதான் திருச்சபை. ஜீவ மார்க்கத்தில் வாழ்ந்தது இயேசுனா நானே வடிய சத்தியமோ என்ன வாங்குற ஜீவ சர்ற ஜீவரத்தம். அதனால்தான் ஆபிரகாம் எங்கே போனாலும் ஒரு பலிபீடத்தை கட்டி ஒரு பைதொற்று ஆட்டுக்குட்டி தேவனுக்கு செலுத்திக்கிட்டே இருக்கிறான் பாரு. அதான் பைதொற்று ஆட்டுக்குட்டி அந்த தேசத்தில் வந்தா எருசலேமில் வந்தாக்கா பலிபீடம் இருக்கும். எருசலேமில் வந்து தேவாலயம் இருக்கும். அங்கே பலி செலுத்த காலையில் மாலையில் இரவில் பலி செலுத்திக்கிட்டே இருப்பாங்க. ஜீவ பலி அது பைதொற்று ஆட்டுக்குட்டி. ஆபிரகாம் ஆசீர்வாதமாக இருந்தானா இல்லையா? ஆபிரகாம் சகல காரத்தில் ஆசீர்வதித்தார். ஆபிரகாம் ஷீமானாக இருந்தான், ஆபிராமா இருந்தான், ஆபிரகாமா மாறிட்டான், சாராயா இருந்தால் சாராளா மாட்டான். மனைவி பூமி தாங்கக்கூடாது அப்படி ஆடுகளும் மாடுகளும் ஒட்டங்களும் பொண்ணு வெள்ளி குவிந்து போச்சு ஆசீர்வாதம். ஏன்னா தகப்பனுடைய வீடு இவன புத்தேக என்னது எந்த ஊர் என்னது நம்ம பைபிளில் இது சரித்திரத்தை கூட படிப்பேன். மொசபத்தேமியா கல்தேய தேசத்தில் தான் இருந்தாங்க. கல்தேயனாக்கா விக்கிராரான பட்ட இடம், விக்கிராரான பண்ணி விக்கிராரான காரணம் தான் அந்த ஆபிரகாம் வந்து ஒரு விக்கிராரான பின்னணியிலேருந்து வந்தவன். அதான் ஆதாமின் சிந்தை மாறணும். நன்மை தீமை, நன்மார்க்க துன்மார்க்க, ஜனங்கள் மத்தியில் இனங்கள் மத்தியிலே வாழ்ந்தான். நன்மார்க்க மென்டாலிட்டி, துன்மார்க்க நன்மை தீம அறியத்துக்க அந்த கனியை புஷிக்கிற அந்த ஏரியாவிலிருந்தவன், அவன் அந்த இனத்தில் இருந்தவன், அந்த மென்டாலிட்டி அவனுக்குள்ளே இருந்ததுனால கர்த்தர் அங்கே தான் உன்னை ஆசீர்வதிக்க முடியாதுப்பா. நீ ஜீவமா ஜீவ விஷயத்துக்கு அணிக்குள்ளே வரணும். அங்கே தான் உனக்கு ஆசீர்வாதம். அந்த கிறிஸ்து பழுதொற்ற பலிக்குள்ளே வரணும். தேவனாவே பழுதற்றவர், தேவனை விட்டால் பிசாசு பழுதுள்ளவன். பழுதுள்ள இடத்துலேருந்து நீ இப்போ ஆசீர்வாதமாக இருக்க முடியாது, பழுதுள்ளவனாக தான் இருப்பேன். பழுதற்ற இடம் வந்து கிறிஸ்துவின் தேசம். தேவி நீதியின் சம்பளம் உழித்தெய்தல், அதுதான் கிறிஸ்துவின் தேசம். ஆதாமிஸ் பாவத்தின் சம்பளம் மரணம். அதிலே இருந்தினாக்கா அந்த மெட்டாலிட்டி இருந்தாக்கா ஆசீர்வாதமாக இருக்க மாட்டேன், சாபமாக தான் இருப்பேன். அப்போது கர்த்தர் ஆபிராமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. இப்போ நீ பூமியில் தான் இருக்கிற, ஆதாம் பாவம் செய்த பூமி இது. ஏதேன் தோட்டில் நன்மை தீம் அறியத்தக்க கறி பிசுக்கும் நாளில சாகவே சாவா. இந்த பூமி ஆதாம் உலக இந்த உலகத்தில் இருந்தது பிசாசு சொல்கிறாரு. இந்த உலகத்தில் இருந்து பிசாசு பூமியை சமைச்சிட்டான் ஆதாம் வியாபார வழியாக. இந்த ஆதாம் வியாவால் வாழ்ந்த இந்த பூமியில் இயேசு கல்வார்சியில் வந்து ரத்தம் சேர்த்து ஜீவ பூமியாக மாற்றிக்கிறார். இதே பூமியில் இயேசு கல்வாரி சிலுவில் வந்து ஒரு பழுதொற்ற ரத்தத்தை கொடுத்து பிசாசின் தலையை நசி இந்த பூமியை பரலோக ராஜ்யமாக மாற்றிக்கிறார். இப்போ பாருமா, இந்த பூமியில் பாதாள ராஜ்யமும் இருக்குது, பரலோக ராஜ்யமும் இருக்குது. பாதாள ராஜ்யம் எதனுடைய அடிப்படையில்? ஆதாமுக்குள் இருக்கிற ஜனங்கள் பாதாள ராஜ்யத்தின் எல்லையில் இருக்கிறாங்க. கிறிஸ்துக்குள் இருக்கிற ஜனங்கள் பரலோக ராஜ்யத்தின் எல்லையில் இருக்கிறாங்க. அதனால் நீ எந்த கிராமத்தில் இருக்கிறோம், எந்த பட்டத்தில், ஆப்பிரிக்காவோ ஐரோப்பாவோ அமெரிக்காவோ ஐந்து கண்டம், ஆசியாவோ ஆஸ்திரேலியா, ஆசியா கண்டமோ, வட அமெரிக்காவோ தென் அமெரிக்காவோ ஆஸ்திரேலியாவோ, வானத்துக்கீழே பூமியின் மேலே இயேசு கிறிஸ்துவின் மூலமாக பரலோக ராஜ்யம் இந்த உலகத்தில் இருக்குது. ஆதாம் மூலமாக பாதாள ராஜ்யம் இந்த உலகத்தில் இருக்குது. இந்த ஆதாம் மூலமாக இந்த நகா நன்மை தீமரியத்துக்கு மாதிரி ஷாகவே ஷாவேன், சாபமாக தான் இருப்பேன். எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, கோடி கோடியாக பணம் இருந்தால் சரி, பணமே இல்லைன்னா படிச்சிருந்தாலும் சரி, படிக்கலாம் சரி, ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, அரசியல் தலைவன் ஆதாம் வழியாக இருந்தேனாக்கா என் தாய் என்னை பாவத்தில் கருத்தரித்தான், நான் துர்குடத்தில் உருவானே, ஷாகவே ஷாவாய். பிசாஸ் அட்ரஸ் கேட்டுட்டு வருவான், அசுத்தாவை அட்ரஸ் கேட்டு வியாதிகளும் சாபங்களும் பாவங்களும் மரணங்களும் தரித்திரமாக இருக்கும். அப்போ ஆதாமுக்குள் பிறந்த நீ கிறிஸ்துக்குள் மறுபடியும் பிறக்கணும். அதான் நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு புறப்பட்டு போ. அது கிறிஸ்துவின் தேசம். அதான் திருச்சபையில் ஞானஸ்தானம் எடுக்கணும். பாவத்துக்கு மறித்து தேவி நீதிக்கு படித்து அவருடைய அப்பத்தி திராட்சசம் பானம் பண்ணணும். ஏன்னா ஏதேன் தோட்டத்தில் நன்மை தீ மரியத்தக்க நீ புசித்திருக்கிறா. யாதோ ஆதாம் யாவாலும் இப்போ ஏ சொல்ல நானே ஜீவப்போம். இந்த அப்பத்தை புசித்து திராட்சசத்தை பானம் பண்ணாக்கா நீ கிறிஸ்துவின் தேசத்தில் வர. அப்போ அந்த ஜீவ உலகம், அது ஜீவ வானம், அது ஜீவ பூமி, அது ஜீவ சரீரம், அதை தேவனுக்கு தனக்கு ஆதாம்னு முழு உலகத்துக்கு தான் நீ கண்டிப்பாக ஆசீர்வாதமாக இருப்பாய். அப்போ ஆதாமுக்குள் பிறந்தவன் நன்மை தீமரியத்தக்க கனியை பூசித்து அதை தேவனுக்கும் உலகத்துக்கும் காட்டிகிட்டே இருக்கிறான். ஆனால் சாகவே செத்தான். இது அவன் உலகம் உள்ளாங்களா இல்லையா? ஆனால் தான் கொள்ளை நோய் வருது, ஆபத்து வருது, விபத்து வருது. பிசாசு அட்ரஸ் கேட்டுன்னு வந்தான், எந்த நாட்டில் தான் எந்த தேசம், சிறியனோ பெரியனோ முதியனோ வாலிபனோ, என் தாய் என்னை பாவத்தில் கருத்தரித்தாள், நான் துர்குணத்தில்
உருவாய். பிறக்கும்போது அப்படிதான் பிறக்கிறாங்க, தவிர்க்க முடியாது. நன்மை தீமறியத்தக்க கனி புஷிக்குனாலே, நன்மார்க்கன் துன்மார்க்கன், நல்லவன் கெட்டவனா பிறக்கிறான் போதாது. நல்லவன் கெட்டவன் சாகவே சாவாய், நீ ஜீவ விருட்சத்துக்கனியாக மாறணும். நன்மை தீமறியத்தக்க நன்மார்க்கும் துன்மார்க்கும் கிடையாது. அப்போது அதுலேருந்து விடுதலையாகி ஆபிரகாமை கூப்பிட்றாரு. படி ஆதி 12:1 காண்பிக்கும் தேசம் அது கிறிஸ்துவின் தேசம், அது ஜீவ உலகம், ஜீவ தண்ணீர், ஜீவ ஆற்று, ஜீவ லங்ஸ், ஜீவ கிட்னி, ஜீவ ஐஸ்வர்யா. அது இருக்குது கிறிஸ்துக்குள்ள. என்ன இருக்குது? நன்மை தீ மரியாதைக்கு சாகவே சாவாய், தரித்திரக்கு சாபங்குது. கிறிஸ்துக்குள்ள எல்லையற்ற இயேசுவின் ஐஸ்வர்யம், பிதாவாகி தெய்வம் தம்முடைய ஒரே பேரான குமாரன் விசுவாசிக்கிறனவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி இயேசுவை தந்துள்ளி. அந்த இயேசுக்குள்ள என்ன இருக்குது? பரலோக ராஜ்யமே இருக்குது. ஆதாமுக்குள்ள பாதாள ராஜ்யமே இருக்குது. நன்மை தீ மரியாதைக்கு கனியை தந்துள்ளி இவ்வளவாய் உலகத்தை சமைச்சிட்டான் பிசாசு. இயேசு ஜீவ விச்சத்துக்கு ஜீவ சொரஜீவரத்தை பரலோக ராஜ்யத்தை கொடுத்து இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கொந்துக்கிறாரு. அந்த தேசத்துக்கு போனாக்கா கண்டிப்பாக நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். அப்படி தான் ஆபிரகாமை கூப்பிட்றாரு. கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ, நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி. ஆபிரகாம் பெரிய ஜாதி ஆகினாரா இல்லையம்மா? ஆகினாரா? விட்டுட்டாரா? நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்தார் ஆபிரகாமே, ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். இன்றைக்கு வரையும் ஆபிரகாம் ஆசீர்வாதமாக தான் இருக்கிறான் இன்னைக்கு வரைக்கும். அல்ல இல்லையா, அவன் பேரை பெருமைப்படுத்துறாரு. ஏன்னா நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்குறாரு. ஆசீர்வதிக்கிற ஆபிரகாமை பூமி தாங்கக்கூடாதபடி ஆசீர்வாதம். ஆடுகளும் மாடுகளும் ஓட்டங்களும் பொண்ணு வெள்ளி குவிந்து கிடக்கிறது ஆபிரகாமுக்கு. அல்ல இல்லையா, சொன்னதை நிறைவேற்றினாராமா? ஆபிரகாமு கர்த்தர் சொன்னதை நிறைவேற்றினாரு. கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னதை கர்த்தர் நிறைவேற்றினார். அவர் என்ன சொல்றாரு? அதன்படி தண்ணீர் திராட்சசமா இயேசு மரியாள் வந்து இயேசுகிட்ட சொல்கிறார். அவர் என்ன சொல்கிறார் அதன்படி செய்யுங்கயா வேலைக்காரங்களே. தண்ணி திராட்சசமாக மாறிட்டுனார். அது மாதிரி தண்ணியாக இருந்த அந்த ஆபிரகாமு சபிக்கப்பட்டவனா விக்கிராரானுக்காரனாக இருந்த கல்தேய தேசத்தில் இருந்தவனே, கர்த்தர் என்ன சொன்னாரோ அதன்படி செய்கிறான். செய்த உடனே தண்ணி திராட்சசமாக மாறி அவர் உங்களுக்கு என்ன மரியாள்கிட்ட ஒரு நல்ல பாடம் கற்றுக்கிறோம். காரணம் அவர் கல்யாணத்தில் என்ன சொல்கிறார்? அவர் என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யா, தண்ணி தானா திராட்சசமாக மாறி. அவர் என்ன சொல்ல போகிறார்? அவர் பேரே ஜீவ, ஜீவ வார்த்தை தான் பேச போகிறார். ஜீவ சர்வஜீவரத்தம் தேவ நீதி ஊழித்தலும் தேவனுக்கு ஆதாமிலிருந்து முழு உலகத்துக்கு கொடுக்கு. அதை தான் சொல்ல போகிறார். வேறு என்ன சொல்ல போகிறார்? பேரே ஜீவன். அவர் பேர் நானே வடிவு சத்தியமும் ஜீவனமாக இருக்கேன். பிசாசு என்ன சொல்ல போகிறான்? நன்மை தீ மரியத்தக்க கனியை சாப்பிடு, அதை போய் தேவனுக்கு நன்மார்க்கு துன்மார்க்கு தேவனுக்கு காட்டு, உனக்கு முழு உலகத்துக்கு காட்டு. அதை சொல்லுவான். திராட்சசமாக்கிறது தண்ணியாக மாறிப்படும். அப்படி தான் ஆதாம் வேவால மாட்டேன். ஏதேன் தோட்டத்துக்கு சபிக்கப்பட்ட பூமிக்கு முன்னு பூமி சபிக்கப்பட்டிருக்கோம். முள்ளு குறுக்கு முளைப்பிக்கன்னு போட்டுது. ஏதேன் தோட்டத்தில் புண்ணு விளைஞ்சிச்சா, இங்கே முள் விளையுது. ஏன்னா பிசாசு என்ன சொன்னால் அதன்படி ஏவாள் செய்தா. இப்போ மரியாள் சொல்கிறா காணாவூர் கல்யாணத்தில், அவர் இயேசு என்ன சொல்ற அதன்படி செய், அப்போ தண்ணி திராட்சசமாக மாறிடுன்றா. அல்ல இல்லையா, அந்த வேலைக்காரங்க இயேசு என்ன சொன்னார் அதை அப்படியே செஞ்சாங்க. அவர் என்ன சொல்லுவார்? ஆதாமுக்குள்ள பிறந்தவனே, உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பன வீட்டை விட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போகணுவார். அப்போ ஆதாமுக்குள் இருந்து கிறிஸ்துக்குள்வா, அந்த கிறிஸ்து ஜீவ சர்ஜீவ ரத்தம், அதை போய் தேவனுக்கு ஆதாமிலிருந்து முழு உலகத்து காட்டுன்னு சொல்லுவார். உங்களை சபிக்குள்ள ஆசுவதி பகைக்குள்க நன்மை செய்யும், சத்துக்களை இவங்க துங்கல ஜபம் பண்ணுவார். அல்ல இல்லையா, சொல்லுவார் சொல்ல மாட்டாரா? சபிக்கிறவில் ஆசுவதி பகைக்குள்க நன்மை செய்யும், சத்துக்களை செய்வோம் துன்பப்படுத்த ஜபம் பண்ணு. அங்கே மாம்சிகமாக ஏதாவது சொல்கிறார் பாரு, ஏசு மாம்சிந்தே சொல்ல மாட்டார். சபிக்கிற என்ன ஆசுவதி? ஏசு உனக்குள்ளே இருக்கு. ஏசு சார் ஏசு சபிக்கிறனுக்கு கூடு வாய் நல்லலாம். உன்னை பகைக்கிறவன் வாய் நல்லா பகைக்கணும். நன்மை என்ன நன்மை? ஏசு சாமிட வாங்குது மத்தியசமாக கூட அவனுக்கு. உன்னை துன்பப்படும் நிந்திக்கலாம், ஜபம் பண்ணி. என்ன ஜபம் பண்ண வேண்டிய பரமடைக்கு? உம்முடைய நாம உம்முடைய உம்முடைய சேர்த்தம். உன்னை நிந்திக்கிறவன், உன்னை பகைக்கிறவனுக்கு ஆதாமுக்குள்ளே பிறந்தவன் நிந்திப்பான், பகைப்பான், சபிப்பான், எல்லாம் செய்வான். அவனை நீயும் சபிச்சிக்கணும் பகைச்சிக்கணும் தான். நீயும் ஆதாமுக்குள்ளே பிறந்த அவனும் நீயும் சபிக்கப்பட்டு அவனும் சபிக்கப்பட்டிருப்பான். அப்போ ஏசு என்ன சொல்கிறாரு? உங்களை சபிக்கல மல உபதேசம், உங்களை சபிக்கலை ஆஸ்பதிகள், உங்கள் பகைக்களுக்கு நன்மை செய்யுங்கள், சத்துருக்களை செய்யுங்கள், துன்பப்படுத்துகிற நிந்திகள் ஜபம் பண்ணுங்கள். அங்கே கிறிஸ்து கடுத்தக்காரங்களே செய்யுங்க. சபிக்கிற உன்னை ஜெயிக்கவே முடியாது, பகைக்கிற உன்னை வெல்ல முடியாது, நிந்திக்கிற தூசி உன்னை மேற்கொள்ளவே முடியாது. நீ தான் அவனை மேற்கொள்வாய், பிசாசை மேற்கொள்வாய். சபிக்கிற பிசாசு, பகைக்கிற பிசாசு, நிந்திக்கிற பிசாசு, தூசிக்கிற பிசாசு எல்லாத்தையும் நீ மேற்கொள்ளனா கிறிஸ்துவை தேவன் தனக்கு ஆதாமிலிருந்து முழு உலகத்துக்கு வாழ்நாளெல்லாம் வெளிப்படுத்தணும். அல்லேலூயா, அதுதான் கிறிஸ்துவின் தேசம். அப்படின்னா நீ கண்டிப்பாக ஆசீர்வாதமாக தான் இருப்பேன். ஆசீர்வாதம் உன்னை தேடி, ஆசீர்வாதம் ஐஸ்வர்யம் சமாதானம் சரீர சுகம் பலன் ஜீவன் எல்லாமே உன்னை தேடித்தான் வரும். அல்லேலூயா, அட்ரஸ் கேட்டுக்கிட்டு வரும். தேவதூர் பசு தாவரம் கொண்டு வந்து சேர்ப்பாங்க.
அப்போ நீ ஆசீர்வாதமா இருக்கணும்னாக்கா கிறிஸ்துவுக்குள் இருக்கிறாங்க, மேலே பாரு, கிறிஸ்துவுக்குள் இருக்கிற நீ, ஆதாமுக்குள் இருக்கிற நீ என சபிக்கப்பட்டிருப்பாய், கிறிஸ்துவுக்குள் இருக்கிற நீ, அந்த கிறிஸ்து ஜீவ விஷயத்துக்கு நீ, அது தேவ நீதியின் சப்பல உழித்தேதல், அதை தேவனுக்கு ஆதாம் வந்து முழு உலகத்து வாழ்நாளெல்லாம் வெளிப்படுத்தணும், ஜீவ சர்ற ஜீவரத்தம், அது பரலோக ராஜ்யம், கண்டிப்பாக ஆசீர்வாதம் ஆபிரகாமை தேடி வந்த மாதிரி உன்னை தேடி வரும், 100வது வயசு கூட குறைந்த பிறகு தான் அவனுக்கு, சாரால் சிறிகள் வைப்பாடு நின்ன பிறகு கூட என்ன கர்ப்ப கணி கிடைக்குதா இல்லையா? அப்போது கிறிஸ்து ஜீவ சர்ரஜ திருத்தூத்தி 2வது நபர், அதை பழுதற்ற பள்ளியை ஆபிரகாம் தேவன் தன உலகத்தை இடைவிடாமல் வெளிப்படுத்திட்டே இருக்கிறான் வாய்நாளெல்லாம், எக்காலத்தில் என் நேரத்தில், அல்லேலூயா, ஆபிரகாம் சகல காலத்தில் ஆசீர்வாதமாக இருக்கிறான், பூமி தாங்கக்கூடாதபடி பொண்ணு வெள்ளி ஆசீர்வாதங்கள் ஐஸ்வர்யங்கள் அவனுக்கு உண்டாகிறத பார்க்குறோம். அப்போது நீ ஆசீர்வாதமாக இருப்பாய், அல்லேலூயா. அப்போது ஆதியாகமம் 2வது நீ என்ன மாதம், ஜூன் 1ஆம் தேதி 2022 வாக்குத்தத்த செய்தி இதுதான், நீ ஆசீர்வாதமாக இருக்கணும்னாக்கா இருக்கிற மாதிரியே இருக்கும், நான் இருக்கிற மாதிரி தான் இருப்பேன், ஜீவ விஷயத்துக்கு அன்றைக்குள்ள வரமாட்டேன், நன்மத்தி மரியத்தக்க மார்க்கத்திலே இருந்தாக்கா, நீ எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, குடிக்கிற தண்ணி கூட உனக்கு சாகமா, சுவாசிக்கிற காற்று உன்னித்து பூமியே சபிக்கப்பட்டது, புசிக்கிற ஆகாரம் உனக்கு வியாதி கொடுக்கும், குடிக்கிற தண்ணி எல்லாமே உனக்கு எதிராக தான், இயற்கை மிருகம் மனுஷர்கள் எல்லாமே உனக்கு எதிராக தான் செயல்படும், ஏன்னா உன்னை சாபமாக்கணும், வியாதியாகணும், வறுமையாகணும், தரி பாதாளத்து கொடுமா, அதான் இயற்கை இது ஆதாமின் பிரமாணம், பாப பிரமாணம் என்ன பண்ணுன்னா, உன்னை மக்களை கொட்டுறாங்களோ இல்லை சுவாசிக்கிற காற்று கூட உனக்கு விஷமாக மாறிடும், ஏன் சொன்னார் விசுவாசிக்கலாம் நடக்க அடையாளம், சாவுக்கு ஏதுவான யாதுண்டு குடித்தாதாது அவர்களை சேதப்படுத்தாதா, விசுவாசி கிறிஸ்துவ தேவன் தனக்கு முழு உலகத்துக்கு விசுவாசிக்கிறவன், சாவுக்கு ஏதுவான யாதுண்டு குடித்தாதாது அவர்களை சேதப்படுத்தாது சொல்லப்படுது, சாவுக்கு ஏதுவான எதுவும் உன்னை சேதப்படுத்தாது, அது ஆசீர்வாதமாக மாறும், ஏன்னா ஜி கிறிஸ்துவ தேவனுக்கு தனக்கு ஆதாவது முழு உலகத்துக்கு நீ வாய்நாளாக வெளிவு எல்லாம் ரீசேஞ்ச் ஆகுது, எல்லாமே காற்று கூட சுவாசிக்கிற காட்டு கூட ஆசீர்வாதமாது, புசிக்கிற ஆகாரம் ஆசீர்வாதமாது, அப்பத்தி தண்ணீராக வியாதி உன்னை விட்டு விளக்குவேன்னு சொல்கிறாரு, ஆதாமுக்குள் இருந்தா எல்லாமே சபிக்கப்பட்டு போகுது, ஆதாமின் சென்ற மென்டாலிட்டி, சுய நீதி அநீதி, நன்மை தீ அறியத்தக்க காரியங்கள், நன்மார்க்கம் துன்மார்க்கம், சன்மார்க்கம் துன்மார்க்கம், அதில் கண்டிச்ச ஜீவன் தீர்ப்பருமே, சுய நீதி அநீதி அதுதான் மனுஷன், இயேசு தேவி நீதி, ஒரே நீதி தான் அது, தேவ நீதி, அந்த தேவநீதி ஜீவனி பற்றி தேவனுக்கு ஆதாம் முழு உலகத்துக்கு கொடுத்துது, நீ தேவ நீதிமானா இருக்கணும், வேணாப்பா அந்த தேவ நீதினா கட்சியில் நன்மை சுய நீதி தீமை அநீதி, சுய நீதிக்காரன் அநீதிக்காரன், நன்மை தீமை உள்ளவன், நல்லவன் கெட்டவன், ஷாகவே ஷாவாய், அந்த தேசத்துக்கு தேவி நீதியின் தேசத்துக்கு வா, இயேசு அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தம், என்ன நீதி, தேவி நீதி, அந்த தேவி நீதி என்ன பண்ணும், முழு உலகத்தை ஜீவ சொல்ற ஜீவரது தேவனுக்கு ஆதாம்லேருந்து முழு உலகத்துக்கு பரலோக ராஜ்யத்தை இடைவிடாமல் பேசிக்கிட்டே இருக்கு, எக்காலத்தில் என்ன இருக்கலாம், தாவி சொல்கிறா கர்த்தரை நான் எக்காலத்திலும் சோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் வாய் தாவிது வர வர விரித்து அடைகிறான், அவனுக்கு குருவாதமாக உருவாக்கப்பட எந்த வாய்க்க மாட்டேன், தாவிது என் நாவு நாள்தோறும் உமது நிதி உமது துதி சொல்லிக்கோ, சங்கீத 34 லாஸ்ட் வசனம், சங்கீத 34 உள்ள கத்தரை நான் எக்காலத்தில் அவர் துதி எப்போது என்ற என்றைக்கும் எக்காலத்தில் அந்த வேட கவனிங்க, இடைவிடாமல் என் நாவு நாள்தோறும் உமது உமது சொல்லி அவங்க தொகை எண்ணி முடியாதுன்றான், அப்போ அவருடைய நீதி இயேசுவின் நீதி, அது தேவ நீதின்னு சப்பல உயிர்த்ததில் அந்த தேவன் தனக்கு உலகத்தில் கண்டிப்பாக ஆசீர்வாதமாக அட்ரஸ் கேட்டு ஆடு மேய்க்கிற நேரம் இருக்க மாட்டேன், ராஜாவாக மாறிடுவேன், அல்லேலூயா, வெற்றி ஜெயம் ஆசீர்வாதம் ஐஸ்வர்யம், தாவிது 100,000 தாழ்ந்து போன தேவாலயம் தான் மகன் தேவாலயத்தை கட்டுறதுக்கு காணிக்கையாக கொடுக்குறான், காணிக்கையாக எவ்வளோ கொடுக்குறான், எவ்வளோ வச்சுருந்துருப்பான் பாரு, அல்லேலூயா, அவ்வளோ பொண்ணு வெள்ளி குவிது தாவிதுக்கு, இந்த ஏழை கூட கத்துறவனை எல்லா இடுக்கங்களுக்கும் நீங்களாக்கி ரசித்தா இருக்குது, அப்போது தாவிது எக்காலத்தில் சோத்திருப்பேன், அவர் துதி எப்போதும் வாயில் இருக்கும், அந்த துதி அந்த சோத்திரம் அந்த ஆராதனை அந்த ஜபம் அது கிறிஸ்து கருத்துக்கார படையேற்பாடு பைதொற்ற ஆட்டுக்குட்டி இயேசு அம்பு குறிட்டு காட்டுது, அந்த இயேசு கிறிஸ்துக்குள் ஆமன்ற வாக்கு தத்துவங்களை தேவன் தனக்கு ஆதாவது முழு உலகத்துக்கு வாய்னாலாம் வெளிப்படுத்தணும், கண்டிப்பாக நீ ஆசீர்வாதமாய் மாறிவிடுவாய், அல்லேலூயா, சோர்ந்து போகிறது பயப்படுறது கவலைப்படுறது முறுமுறுக்கிறது இதெல்லாம் மாம்சீகமான காரியம், பயப்படாதே கலங்காதே திகையாதே, இப்போ என்னத்தையே பண்ணும், இயேசுவின் சரீரம் இயேசு ரத்தம் உன் பாவத்துக்கும் மரணத்துக்கும் பரிகாரம், இயேசு உயிர்த்தினும் ஜீவனமாக இருக்கிறார், அதை தேவனுக்கு தனக்கு ஆதாமது முழு உலகத்துக்கு போ, அதுதான் அவர் காண்பிக்கிற தேசம், அவருடைய மென்டாலிட்டி ஜீவ மார்க்கத்தை கற்றுக்கொள், ஃபேஸ்புக்கில் போனோம் என்னுடைய எல்லா செய்தியிலும் ஜோயே ஜீவன் 100க்கு 100 ஜீவ மார்க்கத்தை நான் போதித்திருக்கேன், ஃபேஸ்புக்கில் போனீங்கன்னா துளசிராமன் தாமஸ் சர்ச் பண்ணுங்க, யூடியூப்பில் போனால் ஏஎல்சி வெல்லூர் சர்ச் பண்ணுங்க, அதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், 100க்கு 100 ஜீவ மார்க்கத்தை நான் போதித்திருக்கிறேன், எங்கும் கேட்டிடாத விலையேற்பட்ட சத்தியங்கள் இன்னொரு சேனல் இருக்குது எஃப்ஜிசிஐ வெல்லூர் இருக்குது, அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க, உங்கள் நண்பர்கள் உறவில் பிள்ளைகளுக்கெல்லாம் இந்த செய்தியை ஷேர் பண்ண, குறைந்த ஒரு 100 பேருக்கு இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள் பெரியமாள், இதன் நிச்சயமாக நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள், அல்லேலூயா. அப்போ இந்த ஜூன் மாதம் 1ஆம் தேதி 2022 வாக்குத்தத்த செய்தி, நீ ஆசீர்வாதமாக இருப்பாய், க
கண்டிப்பாக இருப்பாய். ஒன்று நீ சாபமாக இருக்கணும், இல்லை நீ ஆசீர்வாதம், யாரும் நீட்டலாக இருக்க கிடையாது. சாபமாக இருக்கலாம், நீ பிறந்த பிறப்பு ஆதாமின் பிறப்பு. நன்மை தீமை என் தாய் என்னை பாவத்தில் கருத்தரித்தால், அந்த நன்மை தீமை அந்த ரெண்டு வட்டத்தில் கண்டித்து அவன் ஜீவன் சுயநீதி அநீதி பாவத்தின் சம்பளம் மறக்குது. அதை தேவனுக்கு தனக்கு உலகத்தை வாயினெல்லாம் காட்டுவாய், காட்ட வேண்டிய கட்டாயத்துக்குள் ஆவாய். ஆதாமுக்குள் இருந்தால் நீ சபிக்கப்பட்டிருப்பாய், கிறிஸ்துவுக்குள் இருந்த அந்த ஜீவ விஷயத்துக்கு நீ அதில் தேவ நிதிட்டு உயிர்த்ததில் இருக்குது. அதை பிதா குமார் பசு தவிர ஆதாம் வந்து முழு உலகத்தை இடை விடாமல் இயக்கு வாயினெல்லாம் கண்டிப்பாக நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். அதான் சொன்னார் அப்புறம் ஹாப்திகா என்ன பண்ணாமதி அது கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. ரெண்டாவது வருஷம் முடியுமா, கடினமான வாழ்க்கை, வேதனையான வாழ்க்கை, அது பெரிய பிசாசு. நன்மை தீமரியத்தக்க கனி புசிக்குன்னு வாழ்நாளெல்லாம் போராட்டம், வியாதி, வறுமை, தரித்திரம், முடிவு, பாதாளம், அதுதான் வேதனையான. கிறிஸ்துக்குள் அவர் கிறிஸ்து என் நுகம் மெதுவாய் என் சுமை இலகுவாக இருக்குது. கிறிஸ்துவை போல வாய்தாங்க சுகம், அளவற்ற அன்புங்க. தேவன் சபிக்கிறோம் சபிக்குது, பகைக்கிறோம் பகைதான் வேதனையாக இருக்கும். சபிக்கிறோம் ஆசிரியர், பகைக்கிற நன்மை செய்யும், சத்துக்களை செய்யும், துன்பத்தை ஜபம் பண்ணுறது தான் இலகுவான வாழ்க்கை. ஆனால் கடினமானது கஷ்டமாக தெரியுது, சுலபமானது கஷ்டமாக தெரியுது, கடினமானது சுலபமாக தெரியுமா? அதாவது கடினமான காரியத்தை செய்து செய்து அது சுலபமாக போச்சு. பாவத்தில் சாபத்தில் மரணத்தில் வியாதி வரும் பக கசப்பு பயிர் அது சுலபமாக தேர்ந்தமாச்சு இருக்குது. அளவற்ற நம்ம சபிக்கணும் ஆஸ்பத்திரி, பகைக்கணும் நன்மை, சத்துக்களை சுற்றுப்பது ஜபம் பண்ணுறது கடினமாக தேர்ந்தது ஜனங்களுக்கு. கடினமானது செய்து செய்து அது சுலபமாக தேர்ந்தது, சுலபமானது செய்யாததுனால செய்ய தெரிய கிறிஸ்துவ தேவந்தர் உலகத்து அது கடினமாக தேர்ந்தது மக்களுக்கு. அதனால தான் உலகம் சபிக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. இயேசு மத்தேய மார்க்கு காயில எங்கும் சொல்லி இந்த வேலையை தான் செய்தார். உன் வேட்டையும் ஆதாமுக்குள் பிறந்தவனு கிறிஸ்துக்குள் நல்லமை பெற்ற நாடுகளுக்கு ஜீவனையே கொடுக்க மத்திய மார்க்கால ஆதம் குள்ள பிறந்தவன் நன்மை தீமறி சாகவேஸ்வரர் பிசா திருமுருவாதகர் திமிர்வாதக்காரர் 38 வியாதி திரளான வியாதியஸ்தர்கள் அவங்களாம் எப்படி இருக்கிறாங்க? ஆதம் குள்ள பிறந்திருக்கிறாங்க, பிறந்து வியாதியஸ்த சிறைப்பட்டவர்களும் இருந்து நொறு கொண்டு போனவர்களுமா இருக்கிறாங்க. ஏன்னா ஆதாமிஷ் இந்த மரணத்தை கொடுக்குது அவங்களுக்கு. ஏசு ஓடி ஓடி நானே நல்லமைப்பு நல்லமைப்பு தன் நாடுகளுக்கு ஜீவசர ஜீவ மார்க்கத்தில் கொண்டு வராரு. உடனே அதை தேவன் தர கூட உடனே அசுத்தா ஓடி பசுத்தா ஓடி உடனே ஈலிங் ஆயிடுச்சு. இதுதான் மத்திய மார்க்கால இயேசு செய்த ஊழியம். மலை நோண்டி எலி பிடிக்கிறது இல்லைங்க ஊழியம், கஷ்டமானது கிடையாது. ஆதாமுக்குள் பிறந்தவன் நன்மை தீமறியத்தக்க அந்த ராஜ்யத்தில் இருக்கிற தேவடைய ராஜ்யம் ஜீவ ராஜ்யத்தில் கொண்டு வரணும். இயேசு நன்மை தீமறியத்தக்கவர் கிடையாது. இயேசு நான் நானுடைய வழியும் சத்தியும் ஜீவனமாக இருக்கிறேன். யோவான் 5:26 என் பிதா ஜீவனுடையவராக இருப்பது போல குமாரனும் ஜீவனுடையவராக இருக்கும்படி அவருது ஆவியானும் ஜீவனுடையவர் தான். ஜீவ சஞ்சாரியாக மாற்றணும். ஜீவன்னா காட் தேவரகமான ஒரு வாழ்க்கைக்குள்ளே கொண்டு வரணும். அவன் கண்டிப்பாக ஆசீர்வாதமாக இருப்பான். நன்மை தீமறியத்தக்க நன்மார்க்கம் துன்மார்க்கம் சாகவே சாக கிடப்பான். கோடி கோடியாக பணம் இருக்கலாம், பணமே இல்லாமல் ஏழையாக இருக்கலாம், பணக்கா படிச்சுக்கலாம், படிக்க காட்டுவாசி நாட்டுவாசி ஆணு பெண் உயர்ந்தவன் தாழ்ந்த ஏழை பணக்கா டாக்டர் இன்ஜினியர் சயின்டிஸ்டாக கூட இருக்கலாம், ஆனால் சாகவே சாவாய். பாவத்தின் சம்பளம் மரணம் அவன் மேலே இருக்கும், முடிவு பாதாளம். அதாமுக்குள் பிறந்தவன் கிறிஸ்துக்குள் கொண்டு வரணும், அவன் கண்டிப்பாக ஆசீர்வாதமாக இருப்பான். அப்போது கடைசி வசனம் ஏழாவது படி 12:7 சந்ததிக்கு போதும் பலிபீடத்தை கட்டுறான் பாருங்க. பழைய ஏற்பாட்டில் ஆபிரகாம் பலிபீடத்தை கட்டினான், கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுத்தேன். கர்த்தர் தனக்கு தரிசனமான அந்த இடத்துல ஒரு பலிபீடத்தை கட்டினான். பழைய ஏற்பாட்டில் அன்னிலிருந்து கடைசி வரைக்கும் பலிபீடத்தோடு தான் தொடர்பான் தான் ஆபிரகாம். அப்போ கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனம் ஆகிறார். ஆதாமுக்குள் பிறந்த நீ கிறிஸ்துக்குள் வரும்போது கர்த்தர் தரிசனம் ஆவார். ஆதாமுக்குள்ளே தான் பிசாசு தான் தரிசனமாகும். பாவமும் சாபமும் மரணமும் தரித்திரமும் வியாதியும் கொள்ளை நோய் தரிசனம் ஆகிட்டே இருக்கும். சந்திக்குதா இல்லையம்மா தரிசனம்? ஆதாமே சேர்ந்த மரணம் மரண வேத துக்க பாடு வந்து தரிசனம் ஆகிட்டே இருக்கும். கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனம் ஆகுனாக்கா அவன் என்ன பண்ணுறா? அவர் சொன்னபடி அவர் காண்பிக்கும் தேசத்துக்கு போகிறான். அல்லேலூயா அல்லேலூயா. அதாவது அவர் காண்பிக்கிற தேசத்துக்கு போகும்போது கர்த்தர் தரிசனமாவார். அவர் காண்பிக்காத தேசம் ஆதாமுக்குள் இருக்கும்போது பிசாசு தான் தரிசனமாக வாய்னாலெல்லாம் கர்த்தர் தரிசனமான அந்த இடத்துல ஒரு பலிபீடத்தை கட்டி ஆபிரகாம் தொய்து கொண்டான். நீ ஆசீர்வாதமாக இருப்பாய் ஜமல்லம்மா. அதனால் ஆபிரகாம்
ஆபிராம் ஆபிரகாமா மாறினான். கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன் என்றார். கர்த்தர் தனக்கு தரிசனமான அந்த இடத்துல ஆபிரகாம் ஒரு பலிபீடத்தை கட்டினான். புதிய ஏற்பாட்டில் அந்த பலிபீடம் ஆண்டவராக இயேசு கல்வாரி சிலுவை மரணம். நானும் கர்த்தராக இயேசு சிலுவை குறித்து இல்லாமல் வேறொன்றை குறித்து மேன்மை பவுல் சொல்றாரு. பரிசுத்த பவுலா மாறிட்டாரு. கொடூர பாவியாக இருந்த அந்த பவுலு பரிசுத்த பவுலாவை திரளான ஜனக்கு ஆசுவாதமாக இருந்தார். ஆதாமுக்குள்ளே பிறந்தவன் கிறிஸ்துக்குள் மறுபடியும் பிறக்கிறான் பவுலு. இனி நான் அல்ல இயேசுவே எனக்குள் பிழைத்திருக்கிறான்டான். செயின்ட் பவுலா மாறிட்டாரு. தெசோடிகர் கலாத்தியர் எபேசியர் ரோமாபுரி பட்டலில் போய் திரளான ஜனங்களை கிறிஸ்துக்கு நேராக நடத்துறான் அந்த பவுலு. ஆதாமுக்குள் பிறந்தவனை கிறிஸ்துக்கு நேரான நன்மை தீமறியத்தக்க மென்டாலிட்டி உள்ளவனை கிறிஸ்துக்குள் ஜீவ மார்க்கத்தில் கொண்டு வரான். அதான் ஊழியம். எல்லாரும் ஆசீர்வாதமாக இருக்கிறாங்க, ஐஸ்வர்ய சமாதானமாக இருக்காங்க, பல்லோக ராஜ்யத்துக்கு போகிறாங்க. ஆத்தும் ஆதாயம் செய்யுங்க, ஊடிய செய்யுங்க. ஆதாவுக்கு இந்த கிறிஸ்துக்குள் கொண்டு வந்து கிறிஸ்துவின் ஐஸ்வர்யத்தை தேவந்தருக்கு ஆதம் தரித்திர ஓடி ஆசீர்வாத ஐஸ்வர்யம் சந்திக்கும். ஷாப்பை நீங்கள் ஆசீர்வாதம், வியாதி நீங்கள் ஆரோக்கியம் வரும். அது இல்லையா, பாதாள நீங்கள் பரலோக ராஜ்யம் வரும். ஆதாவுக்குள்ளே பாதாள ராஜ்யம், கிறிஸ்துக்குள்ளே பரலோக ராஜ்யங்குது. அந்த பரலோக ராஜ்யத்தை தேவனுக்கு ஆதாவுலேருந்து முழு உலகத்துக்கு வாய்னாலாம் வெளிப்படுத்திக்கிட்டே இருங்க. இடைவிடாமல் வெளிப்படுத்த எக்காலத்தில் வெளிப்படுத்துங்க. சோந்து போகாமல் வெளிப்படுத்துங்க. ஆதாமுக்குள்ளே இருக்காதீங்க. பிசாசு தரிசனமாகி சாகவே சாவாய். கிறிஸ்துக்குள்ளே இருங்க. கிறிஸ்துவ தேவன் தனக்கு ஆதாமுலேருந்து முழு உலகத்துக்கு வருங்க. பரிசுத்தாமிய தரிசனமாக தேவத்துவத்துக்கு தரிசனமாவாங்க. ஆபிரகாமை ஆசிரியத்த தேவன் உங்களை ஆசிரியப்பார். இந்த ஜூன் மாதம் 1 2022 வாக்குத்தத்தை செய்தியை தேவன் ஆசிரியத்திருக்கிறார். பரிசுத்த பிதாவே, இந்த அருமையான நாளில் எங்களோடு கூட பேச ஒவ்வொரு வார்த்தைக்காய் நடிச்சிருக்க தாவே, நீ பயப்படாதே, கலங்காதே, திகையாதே. இனி நான் இல்லை இயேசுவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். ஆதாமுக்குள் பிறந்தவனே, நன்மை தீமறியத்தக்க மார்க்கத்திலே வாஞ்சி சாகவே சாக கிடக்கிறனே. வருத்தப்பட்டு வார எல்லோரும் என்னெடுத்து வாருங்கள். நானே வழியும் சத்தியம் ஜீவனமாயிருக்கேன். நானே ஜீவப்பம். இந்த அப்பத்தை பூசி திராட்சத்தை பாடம் பண்ணுங்கள். ஜீவ விருஷத்துக்கு நீ புசியுங்கள். அந்த ஜீவங்களை தேவதீசம் ஊழித்தல தேவன் தனக்கு ஆதாமில் முடி உடைத்து கொடுங்கள். இது கிறிஸ்துவின் தேசம். இது பாலும் தேர்வோடு நல்ல விசாலமான காணாம் தேசம். கட்டாது வீடு நடாதோகு மகிமையும் கனவு புகழ்ச்சி வெற்றி நிறைந்த தேசம். அதை தேவனுக்கும் தனக்கு ஆதாமிலிருந்து முழு உலகத்து வாழ்நாளாக வெளிப்படுத்துகிற தாவே. பாவன்ட்டு மன ஓட பசுத்தாய் ஓட்டப்பட்டோம். ஆபிரகாம் ஆசீர்வாதமாக இருந்தது போல நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெண்மதி நீ ஆசீர்வாதமாக இருப்பாய் என்ற வசத்தின்படி இந்த சத்தியத்தை கேட்ட ஒவ்வொரு நீ அப்படி ஆஸ்வதிக்கும்படி ஜெபிக்கிற தாவே. மாபெரும் காரியங்களை செய்யும்படி ஜெபிக்கிறோம். ஒன்று ஆதாமுக்குள்ளே இருக்கணும், இல்லைன்னா கிறிஸ்துக்குள்ள இருக்கணும். யாரும் நியூட்ரலாக இருக்கிறது கிடையாது. ஒன்று நன்மை தீமரியத்தக்க ராஜ்யத்தில், இல்லைன்னா ஜீவ விசத்துக்கு அண்ணிக்குள்ள. ஒன்று தேவர்கள், இல்லை சாத்தானுக்குள்ள இருக்கணும். ஒன்று இருள் இருக்கணும், இல்லை ஒன்று விசத்தில் இருக்கணும். ஆதாமே சேர்ந்த மரணத்தை கொடுக்குது. கிறிஸ்துவ சேர்ந்த ஜீவன சமாத ஆஸ்வாத ஐஸ்வர்யம் மகிமை கனமும் உண்டாகுது. பரலோக ராஜ்யத்தை கொடுக்குது. சத்தியத்தின்படி ஒவ்வொருத்தையும் ஆஸ்வதிக்கும்படி ஜெபிக்கிறவங்க தான். கர்த்தர் மாபெரும் காரியங்களை செய்யப்படுவன். நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். கிறிஸ்துவுக்குள் இருக்கிற நீ, ஆதாமுக்குள் இருக்கிற நீ சாபமாக இருப்பாய். கிறிஸ்துவுக்குள் இருக்கிற நீ அந்த கிறிஸ்து தேவநீதி உயிர்த்த பரலோக ராஜ்ய தேவன் தனக்கு ஆதாமு கொடுக்கு. வாய்நாளாக ஒவ்வொரு நாள் 24 மணி நேரம் வாரத்தையே 7 வருஷத்தில் 365 நாள் வாய்நாளாக வெளிப்படுத்தும் போது நீ கண்டிப்பாய் ஆசீர்வாதமாக இருந்தே தீர்வாய். கேரண்டி, தப்ப முடியாது. ஆனால் ஆதாமுக்குள் இருந்தால் கண்டிப்பாக பாவம் சாபம் சந்தித்தே தீரும், தப்ப முடியாது. அப்போ ஆதாமுக்குள் பிறந்த நீ கிறிஸ்துக்குள் மறுபடியும் கிறிஸ்து பரலோக ராஜ்யமாக இருக்கிறாரு. ஆதாம் பாதாள ராஜ்யமாக இருக்கிறான். கிறிஸ்து தேவநீதி சம்பளம் உயிர்த்ததில் இருக்கிறாரு. ஆதாம் பாவத்தின் சம்பளம் மரணமாக இருக்கிறான். அந்த தேவநீதி உழித்தெரியும். தேவனுக்கு தனக்கு ஆதாமும் முடிவுகளுக்கு ஏன் பேர் சொல்லி, என் மனைவி பேர் சொல்லி, என் பிள்ளைங்க சொல்லி, போகிற இடங்கள் எல்லாம் இயேசு நல்ல அமைப்பை தன் ஆடுகளுக்கு ஜீவனையே கொடுக்குறான். ஜீவஸ்வரர் ஜீவரத்தம் தேவன் தனக்கு ஆதாமும் முழு பிசாஸ் வல்ல ஆகட்டும் யாரும் முடியல ஆகிட்ட போல இந்த சத்தியத்தை கேட்ட ஒவ்வொரு ஊழியக்காரர்களாக ஊழியக்காரர்களாக நீ மாற்றி ஆஸ்வதிக்கும்படி ஜெபிக்கிறாங்க தாவே. ஆபிரகாம் எங்கு சென்றாலும் ஒரு பலிபீடத்தை கட்டி ஒரு பைதொட்டு ஆட்டுடைய தேவன் தன உலகத்தை கொடுத்து ஆபிரகாம் சகல காலத்தில் ஆசீர்வாதம் அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருந்தது. உலகத்தையும் ஆசீர்வாதமாக இருந்தது போல இந்த சத்தியத்தை கேட்ட ஒவ்வொரு ஆசீர்வாதமாக வைக்கும்படி ஜெபிக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியம் செய்யும். இயேசு நாமத்தில் எல்லா ஜெபங்களையும் இருக்கிறோம். எங்கள் ஜீவன உள்ள நல்ல பிதாவே ஆவே. இங்கிலீஷ் ஜெபம் சத்தமா சோத்ரா You have called Abraham and blessed, oh Father, bless him. Bless him. You told him you will become a great nation, oh Father. Thank you, Jesus. You said, I will make your name famous. Oh, thank you, Jesus. Likewise, bless us. I ask in the name of Jesus Christ. Amen. கர்த்தருக்கு மகி உண்டாவதாக. என்னுடைய பெயர் பாஸ்டர் துளசிராமன் தாமஸ் பரிபூர்ண ஜீவன் சபை சோழவர் பகுதி சபை நடந்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு வாரமும் ஆன்லைன் மூலமாக இந்த செய்தியை கொடுத்துக்கொண்டு ஃபேஸ்புக்கில் போங்க, துளசிராமன் தாமஸ் சர்ச் பண்ணுங்கள். யூடியூப்பில் போங்க, ஏஎல்சி வெள்ளூர் சர்ச் பண்ணுங்கள். அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். உங்கள் நண்பர்கள் ஒரு பிள்ளைகளுக்கெல்லாம் இந்த செய்திகளை ஷேர் பண்ணுங்கள். குறைந்த ஒரு 100 பேருக்கு இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். பெறுவோம். இது நிமித்தம் நிச்சயமாக நீங்கள் ஆஸ்வதிக்கப்படுவீர்கள். இன்னொரு சேனல் எஃப்ஜிசி வெள்ளூருக்கு அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். யூடியூப்பில் ஏஎல்சி வெள்ளூருக்கு அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள்.
ஏராளம் செய்தி நூற்றுக்கு நூறு ஜீவ மார்க்கத்தை நான் போதித்திருக்கேன். எங்கும் கேட்டீர்கள் வெளியேறப்பட்ட சத்தியங்கள். இந்த செய்தி மறுபடியும் கேளுங்கள். உங்கள் நண்பர்கள் உறவு பிள்ளைகளுக்கெல்லாம் இந்த செய்திகளை ஷேர் பண்ணுங்கள். ஃபேஸ்புக், யூடியூப், வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணிக்கிறேன். குறைந்தது ஒரு 100 பேருக்கு இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். இது நிமித்தமாக நிச்சயமாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டே தீர்வீர்கள். கேரண்டி, தப்ப முடியாது. கிறிஸ்துவை தேவன் தனக்கு மூடுவது, கிறிஸ்துக்குள் பரலோகிற தேவநீதி ஆசுவாத ஐஸ்வர்யம் மகிமை காணும் புகைச்சிக்குது. அதை தேவனுக்கு ஆதாமிலிருந்து முழு உலகம் வாழ்நாளாக வெளிப்படுத்தணும். ஒரு ஆளுக்கு பக்க கசவம், ஒரு ஆள் மூலம் பிசாசு சாபத்தை கொண்டு வருவான். இயேசுவை இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கோர வேண்டும். என் அன்பு கிறிஸ்துவ அன்பு, அது தேவநீதி உயிர்த்தது. அதான் பரலோக ராஜ்யத்தின் தேசம். ஆபிரகாம் அப்படி இருந்தால் ஆசுவாதமாக இருந்தான். நீங்களும் அப்படி இருங்க. கர்த்தன் நிச்சயமாக உங்களை ஆசுவாதமாக வைப்பார். கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியம் செய்வார். இந்த செய்தி 1/6/2022 அன்று வாக்குத்தத்தை ஜூன் மாத வாக்குத்தத்த செய்தியாக கொடுக்கப்பட்டது. கர்த்தருங்களை ஆஸ்வதிப்பாராக. இந்த செய்தியை மறுபடியும் கேளுங்கள். கர்த்தருங்களை ஆஸ்வதிப்பார். கர்த்தருக்கு காணிக்கை செலுத்த உங்களுக்கு விருப்பம் இருந்த அந்த செய்தியின் மூலமாக நீங்கள் ஆஸ்வதிக்கப்பட்டிருப்பீர்களானால் கர்த்தரை கணம் பண்ணுகிற விதத்தில் காணிக்கை செலுத்துங்கள். காணிக்கையை செலுத்த வேண்டிய முகவரி என்னுடைய பேங்க் டீட்டெயில்ஸ் இந்தியன் பேங்க். அக்கௌண்ட் நேம் ஆர் துளசிராமன். அக்கௌண்ட் நம்பர் 5922072523. ஐஎஃப்எஸ்சி கோட் IDIB000P131. பெனாத்தூர் பிரான்ச், வெள்ளூர், இந்தியா. கூகுள் பே என்னுடைய மொபைல் நம்பர் 7339586648. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. இந்த செய்தியை மறுபடியும் பிறகு உங்கள் நண்பர் உங்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. ஆமென். அல்லேலூயா. சூத்திரம் ப்ரைஸ் அலாட், 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 ப்ரைஸ் அலாட்.